சின்ன திரையில் ஒளிபரப்பாகக்கூடிய சீரியல்களில் முதல் எழுத்து பிடிச்சிருக்கிறது அப்படின்னா அது வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தான். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலுக்கான தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருந்துகிட்ருக்காங்க. இந்த சீரியலை பார்க்குறதுக்காக ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் தமிழ் மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகள்லையும் மொத்தம் 8 மொழிகளில் ஒளிபரப்பப்பட்டு வருது. இந்த சீரியலுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக அளவுலேயும் ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும். அந்தளவுக்கு ரொம்பவும் பிரபலமான சீரியலாக இருக்கக்கூடிய இந்த சீரியலில் வந்து கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து நிறைய துக்க நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் தான் விஜயவும் பிரபல நடிகையுமான விஜய் சித்ரா வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் டிசம்பர் மாதம் வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போனாங்க. இதை தொடர்ந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் வந்து ஏற்படுத்தியிருந்தது. அந்த சோகத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு முன்னாலேயே மேலும் ஒரு பிரபலம் இந்த சீரியலில் இறந்து போனது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது இந்த சீரியலில் நடிச்சிட்டு இருந்த நடிகர் நெல்லை சிவாவும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போனார். இப்போ அந்த சோகத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு முன்னாலே இன்னொரு துக்கமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த சீரியலில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருந்தவங்க தான் நடிகை ஸ்ரீவித்யா சங்கர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே இந்த சீரியலில் வந்து தலை காட்டாமல் இருந்துட்டு வந்தாங்க. இதை தொடர்ந்து பல ரசிகர்களும் ஸ்ரீவித்யா சங்கருக்கு என்னாச்சு, ஏன் அவங்க வந்து சீரியலில் இப்போ நடிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்பிட்டு வந்தாங்க. இதை தொடர்ந்து ஸ்ரீவித்யா சங்கரும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்களில் ரசிகர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருந்தாங்க. அதாவது என்னைய ஷூட்டிங்க்கு கூப்பிடலை, மற்றபடி நான் வந்து ஷூட்டிங் வர ரெடியாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் வந்து டைரக்டர் தான் கேட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ சமீபத்தில் ஸ்ரீவித்யா சங்கர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மேலும் ஒரு துக்ககரமான ஒரு செய்தி ஒன்று பதிவிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெருங்கிய நண்பரான புகைப்பட கலைஞரான மிஸ்டர் கனக் சம்பந்தன் கனகராஜ் அப்படின்றவர் வந்து இறந்து போயிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ ட்விட்டர் பக்கத்தில் வந்து பதிவிட்டிருக்காங்க. ரொம்பவுமே உருக்கமான ஒரு பதிவு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது எல்லாருக்கும் வணக்கம், என்னுடைய நெருங்கிய நண்பரும் புகைப்பட கலைஞருமான மிஸ்டர் கனக் சம்பந்தன் கனகராஜ் வந்து சமீபத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காரு. இதை தொடர்ந்து எனக்கு வந்து என்ன பேசுறதுனே வந்து தெரியல. அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய 3 குழந்தைகளுக்கும் வந்து அந்த கடவுள் தான் வந்து துணையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமான ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து பல பிரபலங்களும் இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.